அரியலூரில் பள்ளி தாளாளரிடம் 25 லட்சம் பணம் கேட்டு மிரட்டிய விஸ்வ ஹிந்து பரிஷத் நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகர். ஞானசேகர், முழு விவரம் என்ன? அரியலூரில் தூய லூர்து அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் டோமினிக் சாவியோ என்பவர் பாதிரியராக உள்ளார். இவர் கடந்த 2019 பங்கு தந்தையாக பணிபுரிந்து வருகிறார். இவர் சில மாதங்களுக்கு முன்பு ஒருவர் கடை வாடகைக்கு கேட்டுள்ளார். அதற்கு வந்து கடை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பட் நேரம் நாள் ஆக ஆக கடை இல்லை என்றிருக்கார். இதனை அடுத்து இவர் இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்த ஒருவரிடம் போய் முறையிட்டு இருக்கிறார். இவர் வந்து இந்து அரியலூர் மாவட்டத்தை இந்து பரிஷத் மாவட்ட செயலாளர் முத்துவேல் என்பவரிடம் முறையிட்டு இருக்கிறார். அவர் நீ வந்து பாதிரியாரிடம் நீங்க மிரட்டுங்கள், 25 லட்சம் பணம் கேளுங்கள், நீங்க அவருக்கு வந்து உங்களுக்கு நான் 5 லட்சம் தருகிறேன், மிச்சம் 20 லட்சம் எனக்கு, இந்த மாரி வந்து பாதிரியார் மேல் அவதூறாக பொய் புகார்கள் கூறுங்கள், பள்ளி மாணவர்கள் மீது தவறாக நடக்கிறார், ஆசிரியர்கள் மீது தவறாக நடக்கிறார் என்று புகார் அளியுங்கள், நாங்கள் வந்து இதை வந்து பெரிய விஷயமாக நான் கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்ட்டு இது வந்து பாதிரியார் வந்து பாதிரியாரிடம் கூறியிருக்கிறார். இதனை அடுத்து இதைக்கு அறிந்த பாதிரியார் அரியலூர் காவல் நிலையத்தில் வந்து இது புகார் மனு கொடுத்திருக்கிறார். இதே மாரி வந்து முத்துவேல் என்பவர் என்னிடம் போன் செய்து பணம் கேட்கிறார் என்று முறையிட்ட அடுத்து இதனை அடுத்து அரியலூர் காவல்துறையினர் முத்துவேலை வந்து கைது செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.